ஃபர்ஸ்ட் டெஸ்டோட செகண்ட் இன்னிங்ஸ்ல பங்களாதேஷ் புலிக்குட்டிகள் திடீர்னு சிறப்பாட்டத்தை வெளிப்படுத்த அந்த நேரத்துல கொடுத்த கேட்ச் வாய்ப்பை விராட் கோலி லைட்டா தவற விட ரிஷப் பந்த் பாஞ்சு பிடிச்சிருக்காரு. இந்த வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி டீடைலா பார்க்கலாம். பங்களாதேஷ்க்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில இந்திய அணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 404 ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆனாங்க. இதைத் தொடர்ந்து ஆடின பங்களாதேஷ் அணி 150 ரன்களுக்கே ஆல் அவுட் ஆகி தன்னோட சொந்த மண்ணிலேயே விமர்சனத்துக்கு உள்ளானாங்க. இதனால இந்திய அணி 254 ரன்கள் முன்னிலை இருந்தாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல பயங்கரமா ஆட ஆரம்பிச்சாங்க. குறிப்பா சுப்மன் கில், சட்டீஸ்வர் புஜாரா ரெண்டு பேருமே அபாரமா விளையாண்டாங்க. ரெண்டு பேருமே அதிரடி, குறிப்பா புஜாரால வேற லெவல் ஆடினாரு. ரெண்டு பேருமே சதமடிச்சு அசத்துனாங்க. இந்திய அணி செகண்ட் இன்னிங்ஸ்ல 258 ரன்களுக்கு ரெண்டு விக்கெட் இழந்திருக்கும் போதுதான் இந்திய அணியின் கேப்டன் கே எல் ராகுல் டிக்ளேர் பண்ணிட்டாரு. இதனால பங்களாதேஷ் அணிக்கு 513 ரன்களை டார்கெட்டா செட் பண்ணாங்க இந்திய அணி. மூணாவது நாள் ஆட்டத்திலேயே பங்களாதேஷ் தொடக்கம் சிறப்பாவே இருந்துச்சு. அதே மாதிரி தான் நான்காவது நாள் ஆட்டத்திலயுமே தொடர்ந்துச்சு. ரெண்டு நாள் முழுசா இருக்கு, பங்களாதேஷுக்கு நல்ல தொடக்கமும் கிடைச்சது. இதனால இந்த ஆட்டம் கொஞ்சம் கொஞ்சமா பரபரப்பான கட்டத்துக்கு எட்டுச்சு. குறிப்பா பங்களாதேஷ் அணியின் தொடக்க வீரர்களான நஜ்முல் ஹோசைன், ஜாகிர் ஹாசன் ரெண்டு பேருமே சிறப்பா விளையாண்டாங்க. குறிப்பா டிஃபென்ஸ்ல அசத்தினாரு அறிமுக வீரரான ஜாகிர் ஹாசன். இவங்களோட பார்ட்னர்ஷிப் 100 ரன்களை கடந்து போனது. ரெண்டு பேருமே அரசியத்தை கடந்தாங்க. இந்திய அணி முதல் விக்கெட் எடுக்கவே தடுமாறினாங்க. அந்த நேரத்துல தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. 47வது ஓவர வீச வந்தாரு உமேஷ் யாதவ். அந்த பால நஜ்முல் அடிக்க ட்ரை பண்ணும் போது பால் எட்ஜ் வாங்கி ஸ்லிப் பகுதிக்கு கேட்சா மாறிச்சு. ஸ்லிப்ல ஃபீல்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தது கிங் விராட் கோலி. சரி, அவர் அசால்ட்டா எப்பவும் போல புடிச்சிருவாரே அப்படின்னு பார்த்தா அவரோட கையில பட்டு பால் பவுன்ஸ் ஆகிருச்சு. சரி, கேட்ச் டிராப் தான் அப்படின்னு நினைச்சா கீப்பிங்ல நின்றுட்டு இருந்த ரிஷப் பந்த் பயங்கரமான டைவ் அடிச்சாரு. கேட்சையும் தவற விடல, சூப்பராவே பிடிச்சிட்டாரு. இதனாலதான் பங்களாதேஷ் அணி முதல் விக்கெட்டே இழந்தாங்க. நஜ்முல் 67 ரன்கள் எடுத்து அவுட் ஆனாரு. இருந்தாலும் ஜாகிர் ஹசன் தன்னோட அறிமுக போட்டிலே சதம் அடிச்சு அசத்தினாரு. அதற்கப்புறம் இந்தியாவோட ஸ்பின்னர்ஸ் கம்பேக் கொடுத்தாங்க. இதனால பங்களாதேஷ் டக்கு டக்குன்னு விக்கெட் விட்டாங்க. யாசிர் அலி 5 ரன்னிலும், லிட்டன் தாஸ் 19 ரன்னிலும், முஸ்விகி ரஹீம் 23 ரன்னிலும், நருல் ஹசன் 3 ரன்னிலும் அவுட் ஆக கேப்டன் சகிபுல் ஹசன் மட்டும் போராட ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப களத்திலையும் இருக்காரு. அவருக்கு கை கொடுக்க வந்திருக்காரு மெகதி ஹாசன். பங்களாதேஷ் அணி 272 ரன்கள் எடுத்திருக்காங்க 6 விக்கெட் இழப்புக்கு. இன்னமும் பங்களாதேஷோட வெற்றிக்கு 241 ரன்கள் தேவைப்படுது. முழுசா ஒரு நாள் இருக்கு. விராட் கோலி தவற விட்ட கேட்ச ரிஷப் பந்த் தவறவே விடாம உடனடியா டைவ் அடிச்சு பிடிச்ச கேட்ச் தான் இப்ப சோசியல் மீடியால அதிக அளவுல வைரல் ஆயிட்டு இருக்கு. சரி, ஓகே, ஐந்தாம் நாள் ஆட்டத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம்.